மாதர்கள் மனத்தருளும் மாதர்கள் மனத்தில் இருந்தருளும் மந்திராலய மகான். காலம் காலமாக பெண்கள் எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் பல்வேறு ஸ்தானங்களில் இருந்தாலும் தாய்மை ஸ்தானத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்பர். தாய் என்கின்ற ஸ்தானத்தில் மட்டும் பல போது பெண்களுக்கு மதிப்பிருக்கிறது. இன்று பெண்கள் நாட்டை ஆளும் அளவிற்கு ஆண்களுக்கு சரிசமானமாய் இருந்தாலும் ஒரு சிலர் பெண்களை ஆன்மீகத்தில் ஒரு அளவுகோலிற்கு மேல் ஏற்பதில்லை. தாய் என்பது தவிர பெண்களுக்கு ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்த பல சம்பவங்களை எல்லா பாகங்களிலும் எழுதியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ளும் ஒரு சிலர் அவற்றை தாண்டி ஒரு சிலவற்றை ஏற்க மறுக்கின்றனர். இவர்கள் யார் என்றால், பெண்களை ஒரு எல்லைக்குள்ளிருந்து வெளிவர விடாதவர்கள் என்பதை விட வெளி வருவதை விரும்பாதவர்கள் என்பதே சரியானதாகும். ஜாதி மதம் கடந்து அருள் புரிபவர் ஸ்ரீ ராகவேந்திரர் எனும்போது ஆண்பால் பெண்பால் என்றா அவர் பார்க்க போகிறார்? பெண்களுக்கு ஸ்ரீ குருராஜர் அருள்வதை பற்றி அவர்கள் ஏதும் சொல்வதில்லை. சில பெண்களுக்கு விசேஷ அனுகிரகம் இருக்கிறது என்பதை அதை நான் எடுத்து சொல்வதை அவர்கள் ஏற்க தயங்குகிறார்கள். அவ்வளவே. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் தாசிக்கும் அருளிய ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் தலைப்பில் குஷ்டரோகம் கொண்ட ஒரு பெண்மணியை பற்றி எழுதி அவளது போர்வையை ஸ்ரீ ராகவேந்திரர் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தேன். ஏன் அப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான காரணத்தையும் விவரித்திருந்தேன். ஆயினும் அது குறித்து அதிருப்தி கொண்டவர்கள் இருந்தனர், இன்றும் இருக்கின்றனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்தில் ரெண்டு சாவித்ரி பாய்களை பற்றி எழுதியிருந்தேன். இவர்கள் விஷயத்தில் என்னவென்றால், ஏன் இன்னும் அதிகமாக இவர்களை பற்றி எழுதவில்லை என்பதுதான் இவர்களை பற்றி நன்கு அறிந்தவர்களின் ஆதங்கம். சென்னை சாலிகிராமத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் எழ வில்லிவாக்கம் ஸ்ரீமதி சாவித்ரி பாயும், ஹைதராபாத் ஆர்கேபுரத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் அமைய நியூசிலாந்து சாவித்ரி பாய் அவர்களும் ஒரு விதத்தில் காரணக்கர்த்தாக்களாய் இருந்தமையால் அவர்களை பற்றி எந்த அளவிற்கு தேவையோ அவற்றை மட்டும் எழுதியிருந்தேன். உண்மையில் வில்லிவாக்கத்தில் ஸ்ரீமதி சாவித்ரி பாயிடம் பேட்டி எடுக்க சென்றபோது நான் எடுத்து சென்ற இருந்த டேப்புகள் போதவில்லை. நிறைய விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தார். அவற்றுள் இந்நூலுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் எழுதியிருந்தேன். மற்றபடி அவர் மற்றவர்களுக்காக குருராஜர் அருள்வதை கேட்டு சொல்வது குறித்து ஏதும் எழுதவில்லை. நியூசிலாந்து சாவித்ரி பாயை பற்றி ஐந்தாம் பாகத்தில் எழுதியிருந்தாலும் இந்த எட்டாம் பாகம் வெளியாகும் வரை அவரை நான் நேரில் கண்டதில்லை. தொலைபேசியில் நீண்ட நேரம் பலமுறை பேசியிருக்கிறேன். வெளிநாட்டில் இருந்து கொண்டு என்னை பற்றி விசாரித்ததையெல்லாம், என் நிலையை பற்றி விசாரித்ததையெல்லாம் அவர் ஒரு உபாயம் சொல்லி அதை நான் செய்யாததையும் நேரில் இருந்து பார்த்ததை போல் கேட்டதையெல்லாம் கண்டு நான் வியந்திருக்கிறேன். அதே ஐந்தாம் பாகத்தில் ஒரு தாயின் பரிபூர்ண அன்பினை எல்லோருக்கும் ஈந்து வந்த சௌ சரஸ்வதி பாய் அவர்களை பற்றி எழுதியிருந்தேன். அவர் தனது இல்லத்தையே ஒரு ஆலயமாக வைத்திருந்தார். ஸ்ரீ குருராஜருக்கு பிரத்யேகமாக பெண்கள் செய்யத்தக்க வகையில் இருந்த பூஜைகளை மட்டும் செய்து வந்தார். அவருக்கு சிஷ்யர்கள் சிஷ்யிகள் நாடெங்கும் பரவியிருந்தனர். அவர் குருராஜரை வேண்டி சொல்லும் உபாயங்களை கேட்டு நடக்க நூற்று கணக்கில் அபிமானிகள் இருந்தனர். எப்படியும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறையாவது தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு, ராயர் இன்று இப்படி நடத்தினார், இந்த அற்புதம் புரிந்தார் என்று ஒரு குழந்தை ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி சந்தோஷிக்கும் பாருங்கள், அதை போன்று என்னிடம் சொல்லி கொண்டிருப்பார். என்னையும் என் மனைவியையும் தனது இல்லத்திற்கு வருமாறு ஒவ்வொரு முறையும் அழைப்பார். பேட்டி எடுப்பதற்காக இரு முறையும், படித்து காண்பதற்காக ஒரு முறையும், வெவ்வேறு சமயங்களில் இரண்டு அல்லது மூன்று முறையும் சென்றிருக்கிறோம். ரிசர்வ் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஓய்வு ஒழிச்சலின்றி பிறருக்காக, ஆம், திருமணம் செய்து கொள்ளாமல் பிறருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அந்த ஜீவன் 2009 ஒரு நாள் இறைவனடி சேர்ந்தது. மரணம் என்பது எல்லோருக்கும் இயற்கை என்றாலும் இவரது சரிதம் தனியே எழுதப்பட வேண்டியது.
அது என்னால் இயலாது என்றாலும் அவரது சிஷ்யர்கள் திருமதி பத்மா மும்பை போன்றவர்கள் முன்னின்று இதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4 பாகத்தில் பெங்களூர் அம்மா என்று அன்புடன் அழைக்கப்படும் சௌ வேணுபாய் அவர்களை பற்றி எழுதியிருந்தேன். என்னுடன் நேபாள யாத்திரைக்கு வந்தவர்களில் இவரும் ஒருவர். நான் லக்ஷ்மணேஸ்வரருக்கு நேரில் செல்லாமல் அது குறித்து எழுதியதே பெங்களூர் அம்மாவால் தான் என்பதை 4 பாகத்தில் எழுதியிருந்தேன். அப்படி எழுதினேன் என்றால் நான் அவர்கள் மீது எந்த அளவு நம்பிக்கை வைத்து எழுதியிருக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். இவரும் தனக்கென வாழாது மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று பலருக்கும் ஸ்ரீ குருராஜரை வேண்டி பல உபாயங்களை சொல்லி வருகிறார். தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ளாமல் ராயர் பக்தர்கள் எல்லாம் தன் குடும்பமே என எண்ணி வருகிறார். இப்படி இது போன்று ஸ்ரீ குருராஜரின் அனுகிரகத்திற்கு பாத்திரமான மாதர்களை பற்றி எழுதுவதை, அதுவும் தேவையான அளவு மட்டுமே எழுதுவதை கூட சிலர் சாஸ்திரத்திற்கு ஒவ்வாது, சாஸ்திரப்படி ஆகாது என்று கூறுகின்றனர். இவர்களில் சிலருக்கு திருமணமாகவில்லை என்றும் சிலர் குடும்பத்துடன் கணவர் குழந்தைகளுடன் இருப்பவர்கள் எப்படி இப்படி கூறலாம் என்றும், இன்னும் சிலர் மக்கட்பேறு இல்லாத இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி உபாயம் கூறலாம் என்றும், ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரை பற்றி நன்றாக கவனியுங்கள். 0.001% பேர் கூறுகின்றனர். ஸ்ரீ குருராஜரின் அருளின்றி அனுமதியின்றி இந்த நூலிலே யாரை பற்றியும் என்னால் எழுதிட இயலாது என்னும் போது, இவர்களை பற்றியெல்லாம் எழுதி இருக்கிறேன் என்றால் அது குருராஜரின் சம்மதம்தான். இவர்களை போன்று இன்னும் அநேகம் பேர் இருக்கலாம். எல்லோரையும் இந்நூல் வரிசையில் எழுதுதல் ஆகாதல்லவா? 1000 லட்சத்தில் ஒருவர் வேண்டுமானால் நம்பகத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்நூல் வரிசையில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் மிக சரியானவர்களே. இப்படி எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டால் போதுமா? குறிப்பிட்ட அவர்களும் இதை ஒப்புக்கொண்டால் தானே சரியாகும். இதற்கும் ஒரு வழி கேட்டு என ஸ்ரீ குருராஜராம் இதற்கும் ஒரு வழி காட்டு என ஸ்ரீ குருராஜரிடமே பிரார்த்தித்து வந்தேன். பரிசுத்தமான பிரார்த்தனைக்கு அவர் நிச்சயம் பதிலளிப்பார், நிச்சயம் வழிகாட்டுவார் என்பதற்கு பல பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. தூய்மையான பக்திக்கு எப்போதுமே இழுக்கு இல்லை என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் தருகிறேன். அது 1986 என் மனைவிக்கு அது நிறை மாதம். பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு சென்றிருந்த போது எனக்கு வந்த தகவல் அதிர்ச்சி அளித்தது. தாயின் வயிற்றில் குழந்தை இறந்துவிட்டது. தாய்க்கு அது தெரியக்கூடாது, உடனே வரவும் என்றதும் பதறியடித்து சென்றேன். டாக்டர்கள் விபரம் கூறினர். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் உடல்நிலை இல்லை, எனினும் சுகப்பிரசவமாகவே இறந்த குழந்தை பிறந்துவிடும் வாய்ப்பு இருக்கிறது என்றதும் மனசுக்குள்ளே அழுதேன். மனைவியிடம் உண்மையை கூறாது அந்த நிலையிலும் திருக்கருகாவூர் பற்றி அறிந்து அங்கு சென்று என்னை மந்திரித்து வந்து தந்தேன். டாக்டர்கள் குறிப்பிட்ட நாள் வரை காத்திருந்தோம். அறுவை சிகிச்சையின்றி இறந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆயிற்று, இப்படியெல்லாம் ஆயிற்று என்று பின்னர் சொன்னபோது உறவினர்கள், உடன் பிறந்தோர், தாய் தந்தையர் என எவரும் நம்பவில்லை. மாறாக சிலர் ஏளனமும் செய்தனர். குழந்தை இறந்து பிறந்த துயரத்திலிருந்து மீள முடியாத போது சிலரின் நையாண்டியான வார்த்தைகள் மேலும் எங்கள் மனதை புண்ணாக்கியது. இதன் பின்னர் என் மனைவி மீண்டும் கருவுற்ற போது ஒவ்வொரு மாதமும் திருக்கருகாவூர் சென்று பாடல் இயற்றி பாடி என் மனைவியையும் பாட வைத்து பிறந்தவள்தான் மூத்த மகள் வேதிகா, அடுத்து ஐஸ்வர்யா. இவ்வளவு ஆன பின்னரும் கூட, முதல் குழந்தை பிறந்த பின்னரும் கூட, அதைப்படி முதலில் குழந்தை இறந்து வயிற்றுக்குள்ளேயே இருந்திருக்க முடியும்? பிறந்த பிறகுதான் குழந்தை இறந்தது தெரிந்து அதற்கு ஏதோ நொண்டி சாக்கு சொன்னார்கள் என்றே கூறினர். எந்த நிலை வந்தபோதும் குருராஜா எந்தன் துணை நீயல்லவோ குருராஜா என்கின்ற நிலையிலிருந்து நான் எப்போதும் மாறுவதில்லை. இப்படி இருக்கையில் செய்தித்தாள்களில் வந்த ஒரு செய்தி என்னை மிகவும் ஈர்த்தது. ஏளனம் செய்தோர்க்கு பதில் கூறும் விதமாய் அது இருந்தது. அதில் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பேத்திக்கு மருத்துவம் பார்க்க அயல் நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வந்துள்ளதாக இருந்தது.
பாவம், அவரது பேத்திக்கும் வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்துவிட்டிருந்தது. மருத்துவர்கள் இறந்த குழந்தை தாயின் வயிற்றில் 28 முதல் 30 நாட்கள் வரை இருந்தாலும் தாய்க்கு எந்த பாதகமும் ஏற்படாது, குழந்தை நார்மலாக பிறக்கவும் வாய்ப்புண்டு என்று கூறியிருந்தனர். இது 12/10/89 தேதியிட்ட தினத்தந்தி நாளிதழில் மிக விபரமாக பிரசுரமாகி இருந்தது. இதன் பின்னர் ஏளனம் செய்தவர்கள் உண்மையை உணர்ந்தனர். இந்த எண் அனுபவங்களை வைத்து கருணை பொழியும் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை என்னும் நூலை எழுதினேன். இந்நூல் இன்று பல்லாயிரக்கணக்காருக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. மாங்காடு அம்மனை பற்றி 6 வார பாடல்கள் திருக்கருகாவூர் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகையின் மீது மாதா மாதம் பாட வேண்டி நான் எழுதிய 10 மாத பாடல்கள் போன்றவை இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் ஒளி ஏற்றி வருகின்றன. துன்பங்கள் வந்தபோதும் அந்த நிலையிலும் இறைபக்தியோடு இருந்தால் எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வரலாம். இதை எதற்கு இப்போது கூறினேன் என்றால், நியாயமானதையே எல்லாம் தெரிந்தவர்களே வேண்டுமென்றே ஏளனம் செய்யும் போது அவர்களிடம் பேசி பயனில்லை. அவர்களே உணரும் வண்ணம் பதில்தா என இறைவனிடம்தான் வேண்ட வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களில் பெண்களை பற்றி, அவர்களுக்கு ஸ்ரீ குருராஜரின் இறைவனின் அருள் இருப்பது பற்றி, அதன் மூலம் சில உபாயங்களை சொல்வது பற்றி எல்லாம் எழுதியிருந்ததை ஒரு சிலர் விமர்சித்ததை என்னால் அஸ்ரத்தையாய் விட்டுவிட முடியவில்லை. இதற்கு ஏதேனும் பதில்தா குருராஜா என்றே வேண்டி வந்தேன். அது வீண் போகவில்லை. ஸ்ரீ சுமதீந்திரர் மூலம் எனக்கு பதில் கிடைத்தது. என்ன பதில் என்பது அடுத்தடுத்த அத்தியாயங்களில்.